ஆக்சுவலாக சிஸ்னல் கம்பெனி மூலமாக சிவில் ஒர்க்ஸ் இன்டீரியர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது நம்மளோட ப்ராஜெக்ட் தான். ஸோ ஒரு 3 bedroom ஃப்ளாட் இது வந்துட்டு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ வந்தீங்கன்னா இந்த கார்பெண்டர் ஒர்க்லேருந்து எல்லாமே நம்ம முடிச்சது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டீ கூட வந்து பாலிஷ் கொடுத்துருக்கோம், இந்த டீ ஃப்ரேம்ஸோடு வரும். ஸோ அப்படி உள்ள வாங்க ஆக்சுவலாக வந்தீங்கன்னா இது வந்து 4 year rentன்னு சொல்லுவோம். வந்தீங்கன்னா இது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹால் கொலெக்ஷன் சார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஹாலில் மட்டும் ஃபேன்சி ஸ்விட்சஸ் வேணும்னு கேட்டிருந்தார். ஸோ லீசா கம்பெனி ஸ்விட்சஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது டிவி பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லீசா ஸ்விட்சஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த கலருக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்கோம். அந்த அப்படியே மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் சீலிங் ஒர்க். ஸோ நம்மளோட என்டையர் ஒர்க் தான் மேலே ஃபுல்லாகவே வந்து பிளைவுட் ஃபினிஷிங் நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஸ்பாட் லைட்டு உள்ளே ஃபுல்லாகவே ஸ்ட்ரிப் லைட் வந்து கொடுத்துருக்கோம். டூயல் கலர் பேனலிங் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே எல்லோ டிசைன்ஸில் வரும். இந்த கார்னர் இது ஃபுல்லாக எல்லோ பேபி ஒயிட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள வந்து வார்ம் ஒயிட்டில் ஸ்ட்ரிப் லைட்டும் ஒயிட் லைட்டில் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து நான் நிற்கிற பட்சம் வந்து ஹால் என்டையர் ஹாலுக்கு வந்துட்டு. ஸோ அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஸோ டிவியோட என்டையர் யூனிட் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் வித் கிளாசி மைக்ரோ ஃபினிஷில் வந்து உடன் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். ஸோ உடன் ஃபினிஷில் அந்த ஸ்விட்சஸ்க்கு அப்படியே பேட்டர்ன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து அக்ரலிக் ஒர்க் ஆக்சுவலாக. ஸோ அக்ரலிக்கில் வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஸ் பாக்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்காக. கீழே வந்து டூயல் டோன் கலரில் வந்துட்டு ரெண்டு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஹைட்ராலிக் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ டூயல் கலர் ஒயிட் வந்து உள்ள பார்டரிங்கில் வரும். ஸோ இது என்டையர் வந்து ஒரு டிவி யூனிட் தனியாக. ஸோ 5x7 சைஸில் இது பண்ணது. ஸோ இதை முடிச்சிங்க பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து ஒரு பீம். ஸோ மரத்துலேயே ஃபுல்லாக பண்ணி டிசைனிங் கொடுத்துருப்போம். ஸோ நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா அந்த கோவில் பண்ண மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலேயும் அப்படியே பாருங்கள். ஸோ மேலே என்டையர் ஃபால்ஸ் சீலிங் லெவலுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட்டில் வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்து கவரேஜ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இங்கே ஒரு பார்ட்டிஷன் போர்டு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் கார்விங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டைமண்ட் ஃபினிஷில் கார்விங் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஒட் பாலிஷ் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காகனா ஹாலை வந்து ரெண்டாக பிரிக்கிறதுக்காக. இங்கே வந்து உங்களுக்கு சோஃபா செட் போட்டுக்கலாம். இது வந்து டைனிங் ஏரியா மாதிரி பார்க்குறதுக்காக. ஸோ இது முடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம்குள்ளே போனால் ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஸோ அது டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கு. ஸோ கீழே வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுங்க. ஸோ லேப்டாப் வந்து என்டையராக பார்ட்டிஷன் கொடுத்துருக்கு. இதில் ஹேண்டில் வந்து கஸ்டமர் ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து சாஃப்ட் கோசர்லாம் ஃபுல்லாக ரிமூவிங் இருக்கும். ஸோ சாஃப்ட் கோசரில் ட்ராயர்ஸில் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எப்கோ ஃபினிஷில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே மெதுவாக தான் க்ளோஸ் ஆகும், ஸ்லோவாக தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உடன் ஃபினிஷ் கொடுத்து பண்ணிவிட்டு. ஸோ என்டையர் ஒரு பேட்டர்ன் மாதிரி வரும். ஸோ இங்கே பாதியும் இது பாதியும் டிசைன்ஸ் மாதிரி வரும். மேலே வந்து ஸ்லைடிங் டோர் கேட்டதுனால அலுமினியம் சேனல் யூஸ் பண்ணி இங்கே பண்ணிவிடுவோம். ஸோ இதை முடிச்சிங்கன்னா மேலே ஃபால் சீலிங் இருக்கிறது மாதிரி தான். ஸோ இது ஒரு டிசைன் கொடுத்து அந்த கார்னர் வந்து ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டிசைன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கிளாஸ் வரும் ஆக்சுவலாக. ஸோ கபோர்ட் செட் மாதிரி கொடுத்து ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இங்கே டிசைன் கொடுத்துருக்கோம். இதில் ஓகே பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ எல்லாமே சாஃப்ட் ஹோசர் தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ 3 light இதில் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இது அப்படியே இருக்குது. ஸோ 3 lights இது வந்து கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. லைட்டிங்ஸ் இந்த பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லோ வாங்க ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு கபோர்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். செகண்ட் பெட்ரூமில் சேம் ஃபால் சீலிங் ஒர்க்கு. அந்த பேட்டர்ன் தகுந்த மாதிரி இங்கே வால் பெயிண்டிங் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ டூயல் கலரில் வந்து வால் பெயிண்டிங் கொடுத்துருக்கு. இங்கே வந்து மேலே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனாக கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ சாஃப்ட் கோசர் வரும். ஸோ கீழே அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இதில் வந்து அவருக்கு ஹூக்ஸ் மாதிரி வந்துருக்கலாம், அந்த பிளேட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டூயல் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கு. இங்கே 3 lockers இருக்குது. டை வேலை செய்யறதுக்காக பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு சேஃப்டிலாம் இருக்காது. இங்கே ஒரு ராயல் வாங்க கீழே கொடுத்துருக்கோம். ஒரு பின்னை வச்சுருக்கீங்கன்னா அது ரிலீவ் ஆகும். அது யாருக்கும் சரியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஃபுல்லாகவே கிளாஸில் வந்து நம்ம டோர்ஸ் மாதிரி வரப்போகுது. ஸோ அது ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த கிளாஸ் ஒர்க் மட்டும் நம்ம முடிக்கல ஆக்சுவலாக. ஸோ அது பண்ண போகிறோம். விண்டோவில் பார்த்தீங்கன்னா சிட்டிங் ப்ரொவிஷன் மாதிரி. ஸோ அப்படி உட்காந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸோ என்டையர் ப்ரொவிஷன் கொடுத்து இதில் லைட்டிங்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே ப்ளைவுட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம்க்கான டிசைன்.
So wall painting on the mela and the pattern color body box box and triangle shape on the idea. Okay. So the thing on kitchen table. So kitchen parana. Kitchen full on the acrylic kutta. Acrylic la. So handles la pathinga na SS finish la kutta. So ulla full ave parana. Trays ellame kutta continue boxes kutta. So in the base. ஃபுல்லாகவே வந்து நம்ம வால் தெரியாது ஃபுல்லாக பிளைவுட்ல வந்து அக்ரிலிக் மேக்கப் போட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நேச்சுரல் பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரேஸ் இதுலேயே ஃபுல்லாகவே ட்ரேஸ் கீழே வந்து ஒரு பெரிய பேஸ்கட் கொடுத்துருவாங்க. ஓகே வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்காக ரெண்டு சிலிண்டர் உள்ளே வச்சுக்கலாம். அதுக்காக ஏர் ஃபில்டர் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ சிம்னி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே ஃபுல்லாகவே பாக்ஸஸ் கபோர்ட் பாக்ஸஸ் உங்களுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இதை ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கார்னரில் ஹேண்டில் வரும். ஓகே ஸோ சாஃப்ட் க்ளோஸ் அண்ட் க்ளோஸ் ஆகும். ஓகே ஸோ அந்த சர்வீஸ் ஏரியாலையும் உங்களுக்கு இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வரும். ஸோ அதுக்கு மேலேயும் வைக்கிறதுக்காக கபோர்டு வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ சாஃப்ட் சாஃப்ட் க்ளோஸ் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது கிரைண்டர் யூனிட்டுக்காக கிரைண்டர் யூனிட்டுக்காக ஸோ இந்த டேபிள் டாப் கிரைண்டர் வந்துடும். ஸோ அதுக்கு இது ப்ரொவிஷன்ஸ் வைக்கணும்னு வச்சுக்கலாம். கீழே அதே மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனோட பேட்டர்ன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டுவெல் கலரில் கொடுத்துருக்கு. ஸோ சில்வர் ஒயிட்டும் பெயின் க்ரீன் சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டு டுவெல் டோனுக்கு அந்த டைல்ஸை பேஸ் பண்ணி கலர்ஸ். ஸோ அதுதான் நம்மளோட ஒரு இன்டீரியர் ப்ராஜெக்ட். ஸோ வேறு ரெஃபரன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.